அக்ஷய திருதி தினத்தையொட்டி சென்னை உட்பட அனைத்து நகரங்களிலும் தங்க நகைகளை வாங்குவதற்காக அதிகாலை முதலே பொதுமக்கள் நகை கடைகளில் குவிந்தனர். அக்ஷய திருதியை அன்று வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. இந்நாளில் தங்கம் மட்டுமல்ல, நமக்கு மிகவும் உபயோகமான பொருட்களை வாங்கினாலும் செல்வம் பெருகும். கல்புப்பு, பச்சரிசி, மஞ்சள், ஆடைகள் வாங்கலாம். சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வருகிற திருதியை திதி அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான அக்ஷய திருதியை இன்று கொண்டாடப்படுவதை அடுத்து ஏராளமான பொதுமக்கள் நகை கடைகளில் குவிந்தனர். லைக் ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு பெரியவங்க வந்துட்டு அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டு வாங்கினா வந்துட்டு ஒரு ஐஸ்வர்யம் வந்துட்டு செய்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரெகுலராக ஒரு மோர் தென் 20 இயர்ஸாக நாங்கள் வாங்கிட்டுருக்கோம் இந்த லலிதா ஜுவல்லர்ஸில். லைக் அதுக்கேற்ற மாதிரி நல்ல தங்கம் சேர்ந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கடையிலையும் நல்லா கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்கம் பண்ணி நல்லா டெக்கரேஷன் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கான கம்ஃபர்டபுள் ஜோனாக வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது உண்மையாகவே என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கலெக்ஷன்ஸ் உண்மையாகவே எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ், அக்ஷய திருதினா ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அது உண்மையாகவே நல்லா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்னிங்கே வந்தோம், க்ரௌட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆல் கலெக்ஷன்ஸ் ஆர் குட். ஸோ ஈஸியாக நான் நமக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்த உடனே எடுத்துகிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தங்கத்தின் முன்பதிவு 30% அளவுக்கு கூடுதலாக நடைபெற்றுள்ளதால் விற்பனை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நள்ளிரவு வரை கடைகள் திறந்திருக்கும் என்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்.